ஓம் பத்மகே ராஜபத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷ்ரோதயா ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய ஆஸ்ட்ரோ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே ஒரு குடும்பத்தில் வந்து செல்வம் தங்கணும் அல்லது செல்வம் சேரணும் ஸ்ரீதேவி வந்து வாசம் செய்யணும் அதாவது ஸ்ரீதேவி குடி இருக்கணும் மகாலட்சுமிகரமாக குடும்பம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் எதிர்பார்ப்போம் ஆனால் அதுக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு விரதமோ அல்லது எந்த மாதிரியான வழிபாடு அல்லது எந்த மாதிரியான சாதாரண பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிற விஷயத்த வந்து நிறைய பேர் தெரிஞ்சும் தெரியாமல் இருந்துக்கிட்டு இருப்போம் பொதுவாகவே விரதம் அல்லது வழிபாடு அல்லது பிரார்த்தனை அப்படிங்கிறதுக்கு மேலே அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்களே நமக்கு மிகப்பெரிய ஸ்ரீதேவியை கொடுக்கக்கூடிய வல்லமை

உபயோகப்படுத்தினாலே அந்த குடும்ப அந்த குடும்பத்தில் அந்த இல்லத்தில் அந்த அதாவது உங்களுடைய வீட்டில் நிச்சயமாக ஸ்ரீதேவி நாடி வரக்கூடிய சூழ்நிலையை நிச்சயமாகவே உணர முடியும் நிதர்சனமாக அனுபவிக்க முடியும் இன்னைக்கு நிறைய பேர் வந்து நம்ம கோபத்தில் குழந்தை வந்து அந்த தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறு அல்லது அவசனமான வார்த்தையை அப்படின்னு பேசுறது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை விருப்பப்படுறோமோ இல்லையோ தெரிஞ்சோ தெரியாமலோ தன்னை மீறி கோபத்தில் இந்த மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறோம் கண்டிப்பாக குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் பொதுவாக குடும்பத்தில் மற்ற குடும்பத்தை பற்றி பேசுறதாக இருந்தாலும் சண்டை சச்சரவு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் கூட இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை வந்து நீங்கள் குடியிருக்கக்கூடிய இல்லத்தில் உபயோகிக்காமல் இருக்கிறது நல்லது நான் கடந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தாங்க இந்த எங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்துறது கிடையாதுங்க இருந்தாலும் எங்களுக்கு ஸ்ரீதேவி வாசம் செய்யக்கூடிய அந்த அமைப்பு கிடைக்காம இருக்கிறது ஏதோ ஒரு வகையில் தடங்கள் ஏற்படுது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதாவது அவங்களுக்கு தெரியாத காரணத்தை நாம் கண்டுபிடிக்க முடியாது இருந்தாலும் அவங்க தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசும்பொழுது அவங்க சொன்னாங்க சீரியல் அப்படிங்கிற வீட்டில் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் சீரியல் பார்க்கறது இல்லை பழைய சீரியலை வந்து அதாவது படம் பிடிச்சு வச்சு பார்க்கறது அப்படிங்கிறத விட அந்த டேப்ல வந்து ஒளிப்பதிவு பண்ணி பண்ணி பார்க்கறது இந்த மாதிரியான ஒரு அம்சம் அந்த வீட்டில் அதிகமாக இருந்துகிட்டு இதில் என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரியான இப்போ சீரியல் சீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நாடகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் வந்து அதிகபட்சமாக அபசகுணமான வார்த்தைகளும் அபசகுணமான ஓலமிடுதலும் அபசகுணமான அழுகை சம்மந்தப்பட்ட சப்தமும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம் அதுவும் மாலை நேரங்களில் ஆறு மணிக்கு மேலே இந்த மாதிரியான அபசகுணங்கள் இருக்கும் பொழுது அஷ்டலட்சுமி அப்படிங்கிறத விட அதிஷ்டலட்சுமி அப்படிங்கிறத விட தரித்திர தேவதை வந்து உங்களுடைய வீட்டில் அதாவது தேவதைகள் உங்களுடைய வீட்டில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமாகிடுது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்ச பொதுவாகவே பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து வீட்டில் விளக்கேற்றுறது பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு வச்சுக்கிறது காலையில் எழுந்தொன்னையே பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் பண்றது காலையில் எழுந்தொன்னையே முதல் முதலாக வந்து உன்னுடைய உள்ளங்கையை ஆண்கள் வந்து வலது உள்ளங்கையை பார்க்குறது அது தாயாருடைய முகத்தை பார்க்குறது அல்லது இளம் குழந்தையுடைய முகத்தை பார்க்குறது இளம் குழந்தையுடைய நெத்தியை பார்க்குறது அல்லது பசுமாடு கண்ணு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கோமாதாவை பார்க்குறது அல்லது பசுமாத்துடைய பின்பக்கம் வரக்கூடிய அந்த சாணத்தை பார்க்குறது பசுமாட்டுடைய சிறுநீர் என்று சொல்லக்கூடிய கோமயத்தை பார்க்குறது வளம்புரி சங்கு சம்பந்தப்பட்ட அந்த மாதிரியான அம்சங்கள் பாக்குறது வேல் சம்மந்தப்பட்ட முருக பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த வேல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கறது ஆஞ்சநேய பெருமாளுடைய அந்த தண்டாயத்தை பார்க்கறது இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் நல்ல விஷயங்களாகவும் நல்ல சகனங்களாகவும் இருந்துட்டு இருந்துட்டு இருக்குது எதனால் அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் முதல் முதல்ல பார்க்கும் பொழுது அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நல் ஒழுக்கமும் நல் வார்த்தைகளும் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுடைய மனசு புண்படாத வார்த்தைகள் வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் பண்பட்ட ஒரு ஒழுக்கங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே அவசகுணமான வார்த்தைகளை ஆண்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிறத விட பெண்கள் பேசாமல் இருக்கிறது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா அதிர்ஷ்ட லட்சுமி அப்படிங்கிற அந்த அஷ்டலட்சுமியும் பெண்களுடைய ஒரு அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐதீகமாக தான் இருந்துகிட்டு இருக்குது அதனால தான் நாட்டில் ஓடுகிற உலகத்தில் ஓடுகிற நதிகளுக்கு கூட பெண்களுடைய பெயர் இருக்கிறது அஷ்ட அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த அதிர்ஷ்டத்திற்கு கூட லட்சுமி என்ற பெண்பாலுடைய பெயர் இருக்கிறது அதனால் வந்து நீங்கள் பெண்கள் வந்து அவசகுணமான வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும் பொதுவாகவே பெண்கள் வந்து எந்த ஒரு விஷயம் விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருந்துகிட்டு இருந்தால் கூட இயல்பான வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டிய எவ்வளவு விஷயங்களுக்கு மத்தியில் ஒரு சில விஷயங்களை நம்ம கவனிப்போம் பொதுவாகவே பெண்கள் வந்து தன்னுடைய வீட்டில் வந்து சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து இந்த மூளை ஒவ்வொரு வீட்லையும் இந்த கார்னர் இருக்கும் இல்லையா இந்த நான்கு மூளை உதாரணமாக வந்து பூஜை ரொம்ப எடுத்துக்கங்க இந்த பூஜை ரொம்பில் நாலு மூளை இருக்கும் இல்லையா அந்த நான்கு கார்னர் பகுதியில் வந்து சுத்தப்படுத்துறது பெண்களாக இருக்கிறது நல்லது ஒரு சில வீடுகளில் வீடு பெரிய வீடாக இருந்தது அப்படின்னா அன்றாடம் சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் வந்துட்டு இருக்கலாம் அப்படி உள்ள பெரிய வீடுகளில் வந்து பூஜை இறையும் சமையலறையும் பெண்களால் சுத்தப்படுத்தணும் எப்போ ஒவ்வொரு நாளுமே அனுதினமும் காலை மாலை அல்லது காலை ஒரு வேளையாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடியே சமையலறையும் சாமி இறையும் சுத்தம் பண்ணுறது அதிர்ஷ்டலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அமைப்புக்கு ஒரு முக்கியமான சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் அதே சமயத்தில் பூஜை இறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே மஞ்சள் நீர் தெளித்து வந்து சுத்தம் பண்ணுறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் ஏன்னா அந்த காலத்தில் வந்து பசும் மாட்டுடைய சாணம் கிடைச்சது கோமயம் கிடைச்சது சுத்தம் பண்ணும்பொழுது மிகப்பெரிய ஒரு நன்மையும் இருந்துகிட்டு இருந்தது ஏன்னா பசுமாட்டுடைய உடம்பிலேயே அஷ்டலட்சுமி அதிர்ஷ்டதிசுமி வாசம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அந்த பசுமாட்டுடைய சாணம் அல்லது கோமயத்தில் வந்து வீடு சுத்தம் பண்ணுறது வீட்டுக்கு தெளிக்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக இருந்துகிட்டு இருந்தது இப்போ வந்து நகர்ப்புற பகுதியில் வந்து கிராமப்புறமாகவே இருந்தால் கூட ஒரு சில இடங்களில் வந்து பசும் சாணம் கிடைக்காதனால உங்களுடைய பூஜை இறையை வந்து மஞ்சள் நீரில் வந்து கண்டிப்பாக மஞ்சள் கலந்த நீரால் சுத்தம் செய்யலாம் அதே மாதிரி பூஜை இறையில் வந்து நம்ம உபயோகப்படுத்துகிறோமோ இல்லையோ கண்டிப்பாக மரத்தால் செய்யப்பட்ட ஒரு முக்காலி இருக்கிறது மனை இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் பூஜை ரொம்ப உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறவங்க ப்ரேயர் பண்ணுறவங்க தியானம் பண்ணுறவங்க பண்ணுறாங்க வெறும் தரையில் அமர்ந்து பிரார்த்தனை பண்ணுறதை விட பாயில் அமர்ந்து பிரார்த்தனை பண்ணுறதை விட இந்த மாதிரி மரப்பலகை என்று சொல்லக்கூடிய முக்காளி அந்த மனை மீது அமர்ந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது தியானம் பண்ணுறது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும் அதே சமயம் பூஜை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நிறைய பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை அந்த சாமி படத்துக்கு மாலை வாங்கி போட்டாங்கன்னு வைங்களே அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரைக்கும் அல்லது அடுத்த வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை வர வரைக்கும் அந்த மாலை அப்படியே இருந்துகிட்டு இருக்கும் எந்த ஒரு புஷ்பமும் வாழக்கூடாது கசங்கக்கூடாது கசங்குவதற்கு முன்னாடியே அந்த புஷ்பத்தை வந்து வந்து அப்புறப்படுத்துவது நல்லதாக இருந்துகிட்ருக்கும் வீட்டில் விளக்கேற்றக்கூடிய இந்த விளக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் அவசரப்பட்டு தன்னுடைய வாயால் ஊதி அணைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சில வீடுகளில் விளக்கு தானாகவே அணையக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அப்படி வர அப்படி இருக்கக்கூடாதுங்க பொதுவாகவே காமாட்சி விளக்காக இருந்தாலும் அகல் விளக்காக இருந்தாலும் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் குறிப்பிட்ட நாளிகைக்கு அப்புறம் வந்து அந்த விளக்கை வந்து அணைக்கிறதுக்கு வந்து வாயை பயன்படுத்தாமல் புஷ்பத்தை பயன்படுத்தாமல் சாதாரணமாகவே கல்கண்டு வாங்கி வச்சுக்கலாம் டைமண்ட் சைஸில் கல்கண்டு பெரிய கற்கண்டு வாங்கி வச்சு அந்த கற்கண்டை வச்சு அந்த தீபத்தை வந்து அணைக்கிறது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் அதிர்ஷ்ட குண்டான வாசம் செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்கும் எந்த ஒரு பூஜை யார் இருந்தாலும் எந்த ஒரு பூஜை அறையில் எத்தனை விளக்கு இருந்தாலும் அதுல குத்து விளக்கு காமாட்சி விளக்கு பித்தளை விளக்கு வெள்ளி விளக்கு என்று பல்வேறு அமைப்புகள் இருந்தால் கூட மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கு இருக்கணுங்கிற விஷயத்தை வந்து நாம் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கணும் எது எப்படி இருந்தாலும் சிரிச்ச முகத்தோடு செயல்படுகிற ஒவ்வொரு மனுஷாலையும் ஸ்ரீதேவி தேடி வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுடைய மனசுல வந்து பதிய வச்சுக்கணும் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்